Thank you.
ஏய் கலாமே அப்புறம் இங்கே வா, உன்னிட்ட தான் பேட்டி எடுக்கணும். இதெல்லாம் எப்போ கொடுத்தாங்க? இப்போ இந்த குஞ்சுலாம் ரெண்டு வாரம் இருக்குமா? எங்கேருந்து கொடுத்தாங்க? அரசாங்கத்துலேருந்து பண்ண வைக்க சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. எத்தனை குஞ்சு? நூறு குஞ்சு. இப்போ எத்தனை இருக்கு? எண்பது. அப்போ இருபது குஞ்சுங்களா? வேறு இதெல்லாம் என்ன செய்யணும்? நல்லா வளர்க்கணும், ஆனால் நிறையா எஸ்கேப் ஆயிருமே. எப்படி இதெல்லாம் காப்பாற்றுவ? நோய் வந்து செத்து போயிருதா? இப்போ வந்து செட் பண்ணிட்டிய, இந்த மாதிரி சூப்பராக பண்ண மாதிரி ரெடி பண்ணிட்டிய. இந்த தடவையாச்சும் எல்லா குஞ்சையும் புழக்கி வச்சு பெரிய பண்ணக்காரனாயிரு. ஓகே, இங்கே திரும்புங்க பாருங்க, கலாம் கோழி பண்ண வச்சுருக்கேன். நீங்களும் ஏதாச்சும் பண்ண வைங்கப்பா. நம்ம இன்னொன்று கவனிக்க மறந்துட்டோம், பார்த்தீங்களா? பாலை கட்டி போட்டு டெய்லி ட்ரைனிங் எடுக்கிறான். டே இங்கே வா, டெய்லி பால் கட்டி போட்டு ட்ரைனிங் எடுக்கிறேன். நானும் இன்றைக்கி வந்து தான் பார்க்குறேன், இத்தனை நாள் நான் வந்து பார்த்ததே கிடையாது. இவ்வளோ ப்ராக்டிஸ் எடுக்கிறேன். எங்கே ஆள் ஓடி போயிட்டான்? சொந்த தெரியாதவளுக்கு சொல்லணும்ல. அதாவது இது என்னென்னா, பார்த்தீங்கன்னா ஒரு பந்தை வந்து ஒரு சாக்ஸில் கட்டி போட்டு இப்படி வச்சுக்கிடணும். இப்படி தொம்பை போட்டுட்டு பேட்டால் இப்படியே இப்படி அடித்து ஸ்ட்ரோக் பண்ணி அப்படியே ஆடலாம். ஏன்னா ஒரு பால் ஒருத்தர் வந்து பந்து போடுற மாதிரி தான் அப்படியே ரிட்டர்ன் வரும். அப்படியே நம்ம கட் பண்ணி தட்டி விட்டுட்டே இருக்கலாம். அது ஒரு நல்லா இருக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ். பாலை வந்து தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு நல்லா மிடில் படும் பேட்டில். அதனால் இது ட்ரைனிங்க்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? அதை தான் எங்கள் கலாம் வந்து இப்போ செஞ்சிட்ருக்காரு. இது நான் மொதல் ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போதே இதே மாதிரி வீடியோலாம் போட்டிருக்கேன், இந்த பேட்டை வச்சு இந்த ட்ரைனிங். இது அவர் வந்து யாருக்குமே தெரியாமல் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காரு.